இயற்கை மருத்துவமானது உடல் மனம் சமூகம் ஆன்மா என அனைத்தையும் ஒன்று சேர்த்த மருத்துவ முறையாகும். இயற்கை மருத்துவம் பாதிக்கப்பட்டுள்ள உறுப்புகளை மட்டும் பார்க்காமல் உடலின் அனைத்து பகுதிகளையும் சரி செய்கிறது. இயற்கை மருத்துவத்தில் உணவுதான் மருந்தாகிறது, வேறு மருந்து தேவையில்லை. நவீன வாழ்க்கை முறையில் நாம் அன்றாடம் பல்வேறு உடல்நல கோளாறுகளையும் உபாதைகளையும் சந்திக்க நேரிடுகிறது. அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான சில எளிமையான இயற்கை மருத்துவ குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். குறிப்பு ஒன்று, உடலுக்கு சுறுசுறுப்பை அளிக்கும் அத்திப்பழத்தின் நன்மைகள். அத்திப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ பயன்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அத்திப்பழம் செம்மண்ணிலம் களிமண்ணிலம் மற்றும் ஆற்று படுக்கைகளில் நன்கு வளரும். அத்திப்பழங்கள் 6 முதல் 8 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய மரங்களில் காய்க்கின்றன. பெரிய முட்டை வடிவிலான இலைகள் இருக்கும் அத்திப்பழம் சீமை அத்தி நாட்டு அத்தி என 2 வகைப்படும். ஆண்டுக்கு 2 முறை அத்திப்பழம் அறுவடை செய்யப்படுகிறது. ஒரு மரத்தில் சுமார் 180 முதல் 300 கனிகள் கிடைக்கும். கனிகளை உலர வைத்து வெகு நாட்கள் வரை வைத்து பதப்படுத்த படுத்தலாம். இது உணவை விரைவில் ஜீரணிக்க செய்து சுறுசுறுப்பை தந்து கரும் பித்தத்தை வியர்வை மூலம் வெளியாக்கி ஈரல் நுரையீரலில் உள்ள தடுப்புகளையும் நீக்குகிறது. அத்திப்பழத்தை தின்பதால் வெட்டையின் அணிவேர் அற்றுப்போகிறது. அத்திப்பழம் தின்பதால் வாய் நாற்றம் நீக்குவதுடன் தலைமுடியும் நீளமாக வளர்கிறது. தினசரி 2 பழங்களை சாப்பிட்டால் உடலில் இரத்த உற்பத்தி அதிகரிக்கும், உடலும் வளர்ச்சி அடைந்து பருமன் அடையும். மலச்சிக்கலை நீக்க உணவிற்கு பிறகு சிறிதளவு அத்தி விதைகளை சாப்பிடலாம். நாள்பட்ட மலச்சிக்கலை குணமாக்க 5 பழங்களை இரவில் சாப்பிட வேண்டும். சிறுநீர்ப்பை புண், சிறுநீர்ப்பையில் கல் தோன்றுதல், ஆஸ்துமா, வலிப்பு நோய், உடல் உளைச்சல், சோர்வு, அசதி, இளைப்பு போன்றவற்றை நீக்கவும் அத்திப்பழம் மிக சிறந்த பலன் தருகிறது. அத்திப்பழத்தை சாறு பிழிந்து அதனுடன் தேன் கலந்து மூல நோயை குணப்படுத்த மருந்தாக கொடுப்பார்கள். இலைகளை உலர வைத்து பவுடராக்கி கொள்ளுங்கள். இதை தேனில் கலந்து சாப்பிட்டால் பித்தம் பித்தத்தால் வரும் நோய்கள் குணம் பெறுகின்றன. வாய்ப்புண், ஈறுகள் சீல் பிடித்தல் போன்ற நோய்களை குணமாக்க இலைகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து வாய் கொப்பளிக்கலாம். குறிப்பு 2, கண்களுக்கு நல்ல பலன்களை தரும் உலர் திராட்சை. உலர் திராட்சை சருமத்தில் இருக்கும் செல்களின் அழிவை கட்டுப்படுத்தி தோல் சுருக்கம் முதுமை தோற்றம் போன்றவற்றை நீக்கி இளமையை தக்க வைத்துக் கொள்கிறது. உடல் சூட்டினால் கஷ்டப்படுபவர்கள் 1 லிட்டர் நீரில் 15 முதல் 20 உலர் திராட்சை சேர்த்து அந்த தண்ணீரை கொதிக்க வைத்து பின் குளிர வைக்க வேண்டும். இந்த நீரை நாள் முழுவதும் குடித்து திராட்சையை உட்கொண்டு வந்தால் விரைவில் உடல் வெப்பம் தணியும். மாதவிடாய் காலத்தில் பெண்கள் வயிற்று வலி மற்றும் அதிகப்படியான இரத்த போக்கினால் கஷ்டப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஊற வைத்த உலர் திராட்சையை தினமும் சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம். உலர் திராட்சையில் விட்டமின் ஏ இருப்பதால் கண்களுக்கு நல்ல பலன்களை தரும். மட்டுமல்லாது கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பார்வை குறைபாடு நீங்கி பார்வை திறன் மேம்படும். உலர் திராட்சையுடன் மிளகு சேர்த்து கஷாயம் செய்து சாப்பிட்டால் நா வறட்சி எளிதில் குணமாகும். தினமும் 10 உலர் திராட்சை பழத்தை தொடர்ந்து 3 மாதம் சாப்பிட்டு பாருங்கள். அப்போது உங்களுக்கே பல மாற்றங்கள் தெரியும். மேலும் இதில் சுக்ரோஸ், ஃப்ரஸ்டோஸ், விட்டமின் ஏ, B1, B2, B3, B6, B12, அமினோ அமிலம், இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம் போன்ற அனைத்து சத்துக்களும் இதில் உள்ளது.